வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சோலார் சிசிடிவி கேமரா. இது வந்து வெஸ்ட்டு கோதாவரியில் பீமாவரத்தில் வந்து நம்ம டீலர் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு, அதை தான் இப்போ வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இது நான் வந்து நார்மலாக சோலார் சிசிடிவி கேமரா பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், அதை பார்த்துட்டு அவருக்கும் ஒரு என்கொயரி இருக்குது, அதை பண்ணி கொடுக்க சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தார். அது எப்படின்னா, அவங்க ஏரியாவில் வந்து ஃபிஷ் பாண்ட் வந்து அதிகமாக வச்சு வளர்த்து விற்றுட்டுருக்காங்க. இப்போ அந்த ஃபிஷ் பாண்ட்டுக்கு வந்து சேஃப்டி பர்பஸாகவும் அதே மாதிரி அங்கே என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத ஓனர் பார்க்குறதுக்காண்டி கேட்டதுனால இந்த கேமரா சிஸ்டம் வந்து ரெடி பண்ணிவிட்டு சென்டரில், அதாவது வாட்டருக்கு சென்டர் பிளேஸில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அது எல்லா டிகிரிலேருந்தும் பார்க்குற மாதிரி நம்ம இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். அதை எடுத்துகிட்டு போய் சென்டரில் போட் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு தான் சென்டரில் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து அந்த கேமராவில் ரெக்கார்டான வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் வித் சவுண்டோட, அதாவது இதில் வந்து டூ வே ஆடியோ கம்யூனிகேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இதில் வந்து எப்படின்னா ஆட்டோமேஷன் ரொட்டேஷன் ஆப்ஷன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டலேஷன் பண்ணி கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஏரியா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஏரியாவில் வந்து ஏதாவது மூமெண்ட் இருந்தால் கூட நமக்கு அக்யூரேட்டாக ரெக்கார்ட் பண்ணி நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பறவை பறந்து போச்சுன்னா கூட அது டீட்டெயில்ஸாக தெரியுது. அதனால் ஆள் நடமாட்டாக இருந்தாலும் மோஷன் சென்சார் பேசிக்கலாக அவருக்கு வந்து இன்டிமேஷன், அதாவது குறுஞ்செய்தி மாதிரி இல்லைன்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி சின்னதாக ஒரு மெசேஜிங் வந்து அவருக்கு சென்ட் பண்ணி விட்டுரும். இதனால் அவருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டு வந்து ஃபுல்லாக அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த பேனல், இந்த கேமரா ஆப்ரேட் பண்ணக்கூடிய கரண்ட் மொத்தமே இந்த சோலார் பேனல் மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேட்டரியில் ஸ்டோர் ஆகிடுது. இதை நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். 3 மெகா பிக்சல் கேமரா இருக்கிறதுனால நமக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லாவே கிடச்சிருக்கு. இது வந்து பெடஸ்டல், எப்படி சொல்கிறதுனா ஏர் ஹோஸ்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதை தண்ணியை கிளறி விடுறது மூலமாக அதை வந்து தண்ணியில் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணி அந்த மீன் இதெல்லாம் நல்லா வளர்கிறதுக்காண்டி இந்த சிஸ்டம் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சிஸ்டத்தையும் அடுத்து சோலாரில் பண்ணுறதுக்கான ஆர்&டி வந்து போயிட்டுருக்குது. அந்த ப்ராடக்ட்டான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணி விடுறோம். இந்த சோலார் சிசிடிவி கேமரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.